நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களுக்கு 3000 ரூபாய் தமிழக அரசு புதிய உத்தரவு, என்ன வகையான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது, இதன் மூலமாக 3000 ரூபாய் எந்தெந்த அரசு அலுவலகங்களில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும், என்ன காரணத்திற்காக இந்த 3000 ரூபாய் வழங்கப்படுகிறது, இதற்கான நிபந்தனைகள் என்ன, இந்த 3000 ரூபாய் வழங்குவதில் ஏதேனும் மாற்றங்கள் உள்ளதா, கூடுதல் சலுகை பற்றிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா என்பது சார்ந்த முழு விவரங்களும் இதுவரை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோ உங்கள் டேரெக்டாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுவதும் அரசு அலுவலகங்களில் பணிபுரிபவர்கள் மற்றும் பணிபுரிந்து ஓய்வூதியம் வாங்குபவர்கள், குடும்ப ஓய்வூதியம் வாங்குபவர்களுக்கும் தமிழக அரசு சார்பாக அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த உத்தரவின் மூலமாக கிடைக்கக்கூடிய சலுகைகள், பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலமாக எந்தெந்த அரசு துறையில் இருப்பவர்கள், எந்தெந்த துறையில் பணிபுரிபவர்கள் இதன் பயன்பெற முடியும் என்பது போன்ற நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது சி மற்றும் டி பிரிவை சார்ந்த ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள் மற்றும் முன்னாள் கிராம அலுவலர்களுக்கு தமிழக அரசு பொங்கல் போனஸ் மற்றும் பொங்கல் பரிசு அறிவித்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது, மக்கள் நலனுக்காக அரசு வழங்கும் பல்வேறு திட்டங்களுக்கு அச்சாணியாக விளங்கும் தமிழக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு 2024 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மிகை ஊதியம் மற்றும் பொங்கல் பரிசு வழங்கிட தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அந்த அடிப்படையில் சி மற்றும் டி பிரிவை சார்ந்த பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ரூபாய் 3000 என்ற உச்சவரம்பிற்குட்பட்டு மிகை ஊதியம் வழங்கப்படும். தொகுப்பூதியம், சிறப்பு காலமுறை ஊதியம் பெறும் பணியாளர்கள் மற்றும் 2022-2023 நிதியாண்டில் குறைந்தபட்சம் 240 நாட்கள் அல்லது அதற்கு மேலாக பணிபுரிந்து சில்லறை செலவினத்தின் கீழ் மாத அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் பெறும் முழுநேர மற்றும் பகுதி நேர பணியாளர்கள் ஆகியோருக்கு ரூபாய் 1000 சிறப்பு மிகை ஊதியம் வழங்கப்படும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதேபோல் சி மற்றும் டி பிரிவை சார்ந்த ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள், முன்னாள் கிராம பணியமைப்பு, முன்னாள் கிராம அலுவலர்கள் மற்றும் கிராம உதவியாளர்கள், அனைத்து வகை தனி ஓய்வூதியதாரர்கள் ஆகியோருக்கும் ரூபாய் 500 பொங்கல் பரிசாக வழங்கப்படும் எனவும் தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். மேற்குறிப்பிட்ட மிகை ஊதியம் பொங்கல் பரிசு வழங்குவதன் மூலம் அரசிற்கு 167.68 லட்சம் ரூபாய் செலவு ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த 3000 ரூபாய் வந்து சி மற்றும் டி பிரிவை சார்ந்த பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 3000 ரூபாய் என்ற உச்சவரம்பிற்குட்பட்டு மிகை ஊதியம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வழங்கப்படும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த உத்தரவு அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு என்பது சார்ந்த கூடுதல் வரங்கள் தேவைப்பட்ட கமெண்ட் செக்ஷன் பெறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.